மனித குலத்துடன் ஒன்றி வாழும் குணாதிசயம்தான் வீட்டில் வளர்க்கப்படும் விலங்குகளை காடுகளில் வாழும் விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது எனலாம். வீட்டில் செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படும் இவைகள் தன்னை வளர்க்கும் எஜமான்களின் மனநிலை அறிந்து செயல்படும் திறன் படைத்தவைகள். ஆனால் வேலியே பயிரை மேய்வதைப் போல் தன்னை வளர்க்கும் எஜமான்களை கொன்று சுவைத்த செல்லப்பிராணிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களுக்கான பதிவுதான் இந்த காணொளி. ஜேம்ஸ் லிட்டில் அண்ட் டாக் ஷிபா. வீட்டு பிராணிகள் என்று சொன்னாலே முதலில் நம் நினைவிற்கு வருவது நாய்கள்தான். விசுவாசத்திற்கு பெயர் போன இந்த இனம் இந்த கொடூர விலங்குகள் பட்டியலில் இடம் பிடித்திருப்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அமெரிக்காவின் ஒரிகோன் மாகாணத்தை சேர்ந்தவர் ஜேம்ஸ் லிட்டில். 61 வயதான இவர் ஷிபா எனும் நாயினை தனது வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்த்து வந்துள்ளார். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ஜேம்ஸ் தினமும் உறங்க செல்லும் முன் அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். ஒரு நாள் காலை தூங்கி எழுந்த ஜேம்ஸிற்கு பேரெதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அவரது 3 கால்விரல்களை அவரது செல்ல நாய் ஷிபா முழுவதும் தின்று முடித்திருந்தது. நீரிழிவு நோய் வீரியத்தால் ஜேம்ஸின் கால்விரல்கள் மரத்து போயிருந்ததால் தூக்கத்தில் இருந்த தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவரால் உணர முடியவில்லை. சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் இரத்த போக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு ஜேம்ஸ் காப்பாற்றப்பட்டுள்ளார். மார்க் வோஜல் அண்ட் ஸ்பைடர் பெட்டினா. ஜெர்மன் நாட்டின் டாட்மண்ட் நகரை சேர்ந்தவர் மார்க் வோஜல். விசித்திர பழக்க வழக்கம் கொண்ட இவர் பள்ளி, சிலந்தி, கரையான்கள் மற்றும் பாம்புகளை செல்லப்பிராணியாக தனது வீட்டில் வளர்த்து வந்துள்ளார். தனது பெரும்பாலான நேரத்தை இந்த ஜந்துக்களிடையே செலவழித்த மார்க் அவைகளே தனக்கு யமனாக வரும் என்பதை எண்ணி பார்த்திருக்க மாட்டார். ஒருமுறை இவரது வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் கூண்டுகள் தானாக திறக்கப்பட்டு விஷ ஜந்துக்கள் வெளியேற ஆரம்பித்தன. இதனால் மிரண்டு போயிருந்த வோஜலின் கையில் பெட்டினா எனும் அவரது வளர்ப்பு சிலந்தி கடித்துள்ளது. மிகவும் கொடிய விஷம் கொண்ட இந்த கருஞ்சிலந்தியின் தாக்குதலால் நிலை குலைந்து போன வோஜல் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவர் தனிமையில் இருந்ததால் இவரது மரணம் யாருக்கும் தெரியாமலேயே இருந்துள்ளது. ஆனால் நாளாக நாளாக இவரது வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியது. இதனால் காவலர்கள் உதவியுடன் அண்டை வீட்டார்கள் வீட்டினுள் நுழைந்து இறந்த வோஜலின் உடலை மீட்டெடுத்தனர். வோஜலின் உயிரற்ற உடல் முழுவதும் சிலந்தி வலையால் பின்னப்பட்டிருந்ததாம். மேலும் அவரது உடல் எச்சங்கள் வீடு முழுவதும் சிதறி கிடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெனட் வயல் அண்ட் கேட்ஸ். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜெனட் வயல் என்பவர் தனது வீட்டில் ஏராளமான பூனைகளை வளர்த்து வந்துள்ளார். பொதுவாக வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகள் உணவுக்காக தனது எஜமானை சார்ந்திருப்பது நாம் அறிந்ததே. அந்த வகையில் இந்த பூனைகளும் எப்பொழுதும் ஜெனட்டை வளம் வந்தவாறே இருந்தனவாம். ஒரு காலகட்டத்தில் ஜெனட்டின் வீடு பல நாட்கள் பூட்டிய நிலையிலேயே இருந்துள்ளது. அவரது வீட்டின் தபால் பெட்டியும் நிரம்ப தொடங்கியுள்ளது. இதனால் சற்றே சந்தேகமடைந்த அண்டை வீட்டுக்காரர்கள் ஜெனட் வீட்டின் முதல் தளம் வழியே உள்ளே நுழைந்துள்ளனர். அங்கே அவரது வளர்ப்பு பூனைகள் சில இறந்த நிலையில் கிடந்தன. அதற்கு அடுத்த சமையலறையில் ஜெனட்டின் உடல் சிதைந்த நிலையில் கிடந்துள்ளது. ஜெனட் திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பில் இயற்கையாக இறந்தது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இதில் கொடூரமான விஷயம் என்னவென்றால் ஜெனட் இறந்த பிறகு தனித்து விடப்பட்ட பூனைகள் பசியில் வேறு வழி இல்லாமல் அவரது உடலையே உண்ணத் தொடங்கியதுதான். ரொனால்ட் ஹஃப் அண்ட் மான்ஸ்டர் லிசார்ட். அமெரிக்காவின் டெலவேர் மாகாணத்தை சேர்ந்தவர் ரொனால்ட் ஹஃப். 2002 இறந்த இவரை அவரது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கும் பொழுது இவரது உடல் உடும்பு எனும் பெரிய வகை பல்லிகளால் சூழப்பட்டிருந்தது. அவைகள் அவரது உடலை சிதைத்து தின்று கொண்டிருந்தது காவலர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் பட்டியலில் உடும்புகளுக்கு இடமில்லை. காரணம், மனிதர்களுக்கு ஊறு விளைவிக்கும் இவற்றின் ஆக்ரோஷ குணமாகும். உடும்புகள் சுமார் 6 நீளம் வரை வளரக்கூடியது. இதன் உமிழ்நீரானது நச்சுத்தன்மை கொண்ட பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. 42 வயதான ரொனால்ட் இறப்பானது இயற்கையாக நிகழ்ந்ததா அல்லது அவரது செல்ல பிராணிகளாலேயே கொல்லப்பட்டாரா என்பது இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது. கார்லா நாஷ் அண்ட் சிம்பன்சி டிராவிஸ். சாண்ட்ரா ஹெரால்ட் மற்றும் கார்லா நாஷ் ஆகியோர் நெருங்கிய நண்பர்கள் ஆவர். இதில் சாண்ட்ரா ஹெரால்ட் தனது வீட்டில் டிராவிஸ் எனும் சிம்பன்சி என குரங்கினை வளர்ப்பு பிராணியாக வளர்த்து வந்துள்ளார். கொக்கோ கோலா மற்றும் ஓல்ட் நேவியின் விளம்பர படங்களில் நடித்து பிரபலமாகியிருந்த டிராவிஸ் எல்லாருடைய செல்ல பிராணியாகவே வளம் வந்தது. ஒருமுறை தோழி சாண்ட்ராவை சந்திக்க அவரது வீட்டிற்கு கார்லா எதேச்சியாக சென்றுள்ளார். ஆனால் அந்த நாள் அவரது வாழ்க்கையையே புரட்டி போடும் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். திடீரென வீட்டின் உள்ளே நுழைந்த கிளாராவினை சற்றும் எதிர்பார்க்காத சிம்பன்சி அவரின் மேல் பாய்ந்து தாறுமாறாக தாக்கியது. இந்த அதிரடி தாக்குதலினால் கிளாராவின் முகம், தாடை மற்றும் தொண்டை பகுதி பலத்த காயமடைந்தது. தாக்குதல் நீண்ட நேரம் நிகழ்ந்ததால் காவலர்கள் சிம்பன்சியை துப்பாக்கியால் சுட்டு கிளாராவினை மீட்டெடுத்தனர்.
தொடர்ந்து ஒரு வருடம் நடந்த முக அறுவை சிகிச்சைக்கு பிறகு கார்லா இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் இன்றும் தனது அன்றாட வாழ்க்கையை வாழ மற்றவரின் உதவியை எதிர்பார்த்து இருப்பதுதான் வேதனையான விடயமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.